நண்பர்களே நிமிஷம் தள்ளாதீங்க, நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ. இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷ உடம்புல கிடைச்ச சில வித்தியாசமான பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அவங்களே முழுங்கின விஷயங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த மஷ்ரூம். 2017 ஒரு 50 வயசு இருக்க ஒரு லேடி மஷ்ரூம் குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஒழுங்காக குக் பண்ணாததுனால மஷ்ரூம் வந்து வயிற்றுக்குள்ளேயே அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வலியை தாங்க முடியல. ஸோ அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வயிற்றுக்குள்ளே மஷ்ரூம் வளருது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க அதிர்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணி அந்த மஷ்ரூமை அவங்க அழகாக வெளியே எடுத்திருக்காங்க. அந்த மஷ்ரூம் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ சைஸ் வளர்ந்துருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் 2.8 இன்ச்சஸ் வளர்ந்துருக்கு. இனிமேல் சாப்பிடும்போது இல்லை குக் பண்ணும்போது மஷ்ரூமை பார்த்து அழகாக க்ளீன் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா அந்த லேடியோட கதை தான் உங்களுக்கும். த பாட்டில். சைனாவில் பிறந்த எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க போல். ஏதாவது ஒன்று முழுங்கிட்டே இருக்காங்க. அங்கே 60 வயசான ஒரு தாத்தா இருந்திருக்காரு. அவர் வந்து மெடிசனை ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும்னு சொல்லி பாட்டிலோடு சேர்த்து முழுங்கிட்டாரு. அந்த பாட்டில் போய் அவரோட ஆசன வயில சிக்கிடுச்சு. அவரோட வழி தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து அவரை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அழகாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ண முன்னாடி வந்து அவங்க வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்களே. ஸோ அந்த எக்ஸ்ரே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆயிருக்கு. எப்போ இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து வைரல் ஆயிருக்கு. பால் பாயிண்ட் பென். சைனாவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு. வயிறு ஆப்ரேஷன் பண்ணி 2 பால் பாயிண்ட் பென் எடுத்துருக்காங்க. இதில் காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் பால் பாயிண்ட் பென்னை முழுங்கி 36 வருஷம் ஆகுது. 36 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு ஏதோ பெட் கட்டி இந்த மாதிரி முழுங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழுங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக அவர் வயிற்றில் எந்த வலியோ சிம்டமோ இல்லை. அவர் வந்து அசால்ட்டாக வந்து வாழ்ந்துருக்காரு. இப்போ வலி வந்ததுனால அதை ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த 2 பெண்ணும் சரியாக செரிமான பகுதியில் இருந்திருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் டோர். 2017 சைனாவில் இருக்க ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஓட்கா குடிக்கிற கிளாஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளே போயிருக்குது. அதாவது முழுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் முக்கி முக்கி 2 நாள் பார்த்துருக்காரு, வரல. அதே மாதிரி உடைக்கலான் ட்ரை பண்ணும்போது வரல. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சால் அவரோட ஆசன வாயில் அது இருக்குது. அதனால் டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அவர் அதை வெளியேற்றிருக்காங்க. 7 சென்டிமீட்டர்ஸ் இருக்க ஒரு கிளாஸை அவர் எப்படி முழுங்கினார் அப்படின்னு யாருக்குமே தெரியல. டாக்டருக்கும் தான், ஆனால் முழுங்கிட்டார். த காக்ரோச். கடைசியாக வந்து இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். 42 வயசான ஒரு இந்தியன் லேடி, அவங்களுக்கு கண்ணுக்கு மூக்குக்கு நடுவில் வந்து ஏதோ ஒன்று வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் நைட்டு ஏதோ ஒரு சளியாக இருந்திருக்கோ இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக புரண்டு படுத்து பார்த்துருக்காங்க. தூக்கமே வரல. கடைசியில் எப்படா விடியும்னு சொல்லிட்டு விடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸ்கேனில் வந்து எதுவுமே தெரியல. ஆனால் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, பூச்சி ஏதோ இருக்கும் அப்படி அதனால தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மூமெண்ட் வர வர அவங்க கண் வந்து வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் என்ட்ரோஸ்கோப் வச்சு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்கல்லுக்கும் கண்ணுக்கும் நடுவில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி போயிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து வலி இருந்திருக்கு. டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியாவது அதை ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்காங்க. ஏன்னா மூளைக்கும் கண்ணுக்கும் நடுவில் இருக்குது, எங்கே போனாலும் ஆபத்து தான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி 12 ஹவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி வெளியேற்றிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கரப்பாம்பூச்சி சாவலை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னு நினச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி 2 மினிட்ஸ் ப்ரோ, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு வந்து பேசுங்க. அதே மாதிரி நான் வேறு என்ன வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.